Hello all, welcome back to my channel Basic Ingredients. நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் தான் பாதுஷா. ஏன்னா அது ரொம்ப தெகட்ட தெகட்ட இருக்காது, ஒரு மைல்டான ஸ்வீட்னஸோடு நல்லா ஃப்ளேக்கியாக லேயர் லேயராக சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி ஃப்ளேக்கியான நல்ல சாஃப்டான பாதுஷா மைதா அண்ட் வெள்ளை சக்கரை இது எதுவுமே பயன்படுத்தாமல் கோதுமை மாவு அண்ட் நாட்டு சக்கரை பயன்படுத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் கால் கப் தயிர், அது கூடவே கால் கப் நெய் சேர்த்துருக்கேன். ரெண்டுத்தையும் நல்ல மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். நெய்க்கு பதிலாக நீங்கள் வெண்ணெய் கூட பயன்படுத்திக்கலாம். இந்தளவுக்கு நல்லா பிளெண்ட் ஆகிற வரைக்கும் பீட் பண்ணிவிடுங்க. பீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கப் கோதுமை மாவு, அதாவது கால் கிலோ கோதுமை மாவு, இதுக்கு அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு பிஞ்ச் உப்பு, ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா. பேக்கிங் சோடா நிறைய சேர்க்க வேண்டாம், ஒரு பிஞ்ச் சேர்த்தாலே போதும். சேர்த்துட்டு நல்லா சலித்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் கையிலே நல்லா வரவி விட்டுடுங்க. நெய் எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா வரவி விட்டுடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கோல்டு வாட்டர், நல்லா சில்லுன்னு இருக்க தண்ணி சேர்த்துக்கலாம். சில்லுன்னு இருக்க தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப நேரம் நீட் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் டோ மாதிரி பண்ணி அப்படியே வச்சிடணும். ரொம்ப நேரம் நீட் பண்ணால் நல்லா நமக்கு சாஃப்டாக கிடைக்காது. இது இப்படியே ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இப்போது ப்ரௌன் சுகரில் சிரப் ரெடி பண்ணிடலாம். அரை கப் ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன், அதுக்கு அரை கப் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போது இந்த ப்ரௌன் சுகர் நல்லா கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா தலை தலைன்னு ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கட்டும். ஒரு கம்பி பதம்லாம் வரக்கூடாது, அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் இந்த மாதிரி லைட்டாக பிசு பிசுன்னு ஒட்டினாலே போதும். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் குங்குமப்பூ கொஞ்சம் அண்ட் ஏலக்காய் பொடி 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போது பாதுஷா ரெடி பண்ணிடலாம். பாதுஷா பண்ணுறதுக்கு இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். கோதுமை மாவு பயன்படுத்துறதால நல்ல லேயர் லேயராக வர்றதுக்காக ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் மாவு பசைஞ்சு வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி விட்டுடணும். நீட் பண்ணக்கூடாது, போட்டு ரொம்ப பசையக்கூடாது ஹார்டாக. ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதை பாதியாக வெட்டி இந்த மாதிரி லேயர் பண்ணி மறுபடியும் ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். அகைன் கட் பண்ணி மேலே லேயர் மாதிரி வச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப ஹார்டாக பண்ணக்கூடாது, ஸோ லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இதே மாதிரி ஒரு 4-5 டைம் லேயர் பண்ணி ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். அப்படின்னா தான் பாதுஷா நமக்கு நல்ல சாஃப்டாக லேயராக கிடைக்கும், பேக்கரியிலலாம் கிடைக்கிற மாதிரி. இந்த அளவுக்கு ஒரு 4-5 டைம் லேயர் பண்ணதுக்கப்புறம் உருட்டிட்டு ஈக்குவல் சைஸ் பால்ஸாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். உருட்டினதுக்கப்புறம் நடுவில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஓட்டை போடக்கூடாது, ஜஸ்ட் அடியில் வரைக்கும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம். இதே போல் எல்லா மாவையும் ஒரே சைஸில் ஷேப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்படின்னா தான் ஈவனாக குக் ஆகும். இப்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு சூடான எண்ணெயில் சிம்மில் வச்சுட்டு பாதுஷாவை ஆட் பண்ணிக்கலாம். சிம்லேயே குக் ஆகட்டும், அப்படின்னா தான் உள்ளே வெளியே எல்லாம் ஈவனாக குக் ஆகும். கண்டிப்பாக 10-15 நிமிஷம் எடுத்துக்கும். ஒருவேளை குட்டி குட்டி பாதுஷாவாக பண்ணிங்கன்னா 5-10 மினிட்ஸ் எடுத்துக்கும். இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு உடனே சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிடலாம். சுகர் சிரப்பும் வார்மாக இருக்கணும். ஒருவேளை ஆறிட்டா லைட்டாக சூடு பண்ணி எடுத்துகிட்டு அதில் பாதுஷாவை ஆட் பண்ணிடலாம். ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். ரொம்ப நேரம் ஊற விட்டுட வேண்டாம், அப்புறம் குலோப்ஜாம் மாதிரி உள்ளெல்லாம் பாக இறங்கிடும். ஸோ வெளியே மட்டும் இந்த மாதிரி நல்லா கோட் ஆகி லைட்டாக உள்ளே இறங்கியிருக்கணும். அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ ஃப்ளேக்கியாக ரொம்ப சூப்பராக லேயர் லேயராக இருக்குது. ரொம்பவே ஹெல்தியான பாதுஷா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த தீபாவளிக்கு ஹெல்தியான இந்த பாதுஷாவை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.